ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி அதை ஆல்சோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் வழி ஆல்சோ இருக்குது. நாங்கள் போகிற போஸ்ட் இல்லை பர்சனலாக என்கிட்ட கான்டாக்டில் இருக்கணும்னா நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, ராஜிக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தா அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷம்தான். என்னென்னா, ராஜிக்கு நான் ஃபோன் வாங்கியிருக்கேன். நான் ஃபோன் வாங்கலான்ட்டு இப்போ முன்னாடியே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துருந்தா இருந்தோம். நான் தான் சரி இப்போ வேணாம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இப்போ வேணாமா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். சரி, அவங்களும் அதுலேருந்து விட்டாங்க, நானும் அதுலேருந்து விட்டேன். இப்போ நான் வந்து நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வரணும்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி வந்து கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணுன்னா நான் கீழே ராசிக்கிட்ட சொல்லிட்டு அவன் கால் பண்ண உடனே நான் போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு கீழே வந்துட்டேன். இரும்பு மாவு வாங்கிட்டு வரணும், நைட்டு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு கீழே வந்துட்டேன். கீழே வந்து ஃபோனும் வாங்கிட்டு நான் வேலை வந்துட்டேன். இப்போ மேலே வீட்டு வெளில தான் இருக்கேன். இருங்க, அந்த ஃபோன் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நான் வாங்கின ஃபோன். ஆனால் இது ஃபோன் இல்லை, இது வெறும் பாக்ஸ் மட்டும்தான். இல்லை, பாக்ஸ் மட்டும்தான் இது. ஃபோன் என்கிட்ட இதோ இருக்குது. ஃபோன் நான் வந்த உடனே எடுத்துட்டேன். இது பாருங்க, ஃபோன் சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராஜ் இதை பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகிடுவாங்க. ஆனால் அவங்க இதை நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், இந்தாமா அவங்க கிஃப்ட்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாருங்கள், சார்ஜர், யூஎஸ்பி கேபிள், இது எல்லாமே நான் எடுத்து தனியாக என்னோடய பாக்கெட்டில் வச்சுட்டேன். இதை நான் வந்து இங்கே கீழே எங்கேயாச்சும் வச்சுட்றேன். இங்கே வச்சுட்டு ஃபோன் மட்டும் பின்னாடி பாக்கெட்டில் வச்சுன்னு போகலான்னு இருக்கேன். ஃபோன் மட்டும் பின்னாடி பாக்கெட்டில் வச்சுட்டு பாக்ஸ் மட்டும் அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன். இதை நான் அதை கீழே வச்சுட்டு போயிட்டு போகிறேன் எங்கேயாச்சும். இதை இங்கே ஃபஸ்ட்டு வெளில வந்து எடுத்துப்போம் கொஞ்ச நேரத்தில். சரி வாங்க, எப்பவுமே ராஜிக்கிட்டே கொடுப்போம். ராஜியோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்மா. என் கையில் என்ன இருக்கு சொல்லு. இருக்கு பத்தியா, நீ யோசி கொஞ்சம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. சப்பு சாமா அவனு வேணும் தராங்க. நீ பார்த்தா சந்தோஷமா ஆயிடுவே, அதெல்லாம் இல்ல சின்னதுல கொஞ்சம் பேசு. சரி கண்ண விடுன்னு, ஐயோ என்ன தெரியலையே. சரி கண்ண முடியா, நான் தரேன் அவனுக்கு கண்ண முடியாது. முடிந்தானே இருக்க. என்ன தரமா? இரு இரு இரு, நான் ரன் கேமரா ஆன் பண்ணட்டுமா? இங்க பாத்தீங்களா, சூரியனுக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கானே பாபா. ஐய், நம்ம பார்த்த போனே வா, Redmi Note 10 Pro. நாங்க அதால நாங்க அது வாங்கல, நாங்க பார்த்து இந்த மாதிரி செல் குட்டி வாங்கிட்டோம்டா சாலி. நான் முன்னாடியே பார்த்து நின்னோம். ராஜேஷ் இந்த போன் தான் வாங்கலாம் சொல்லி நின்னாங்க. பொறுமையா பிரி. ஐயா, இது செம்ம ஜாலியா இருக்கு எனக்கு, சூப்பர் சாலி. உங்களுக்கே தெரியாம சந்தோஷம். Two, one, open.
பொறுமையாடு. இதுதான் கேள்வி டப்பா ஆ இது சரி சரி தெரியுதா எங்க அச்சா? தெரியுது தெரியுது. இது வந்துட்டு இந்த போனுக்கு இது சொல்றது தானே? ஆ ஆமாம் ஐயா போன் போன் எங்க போன் இல்லை. மா ஏய் மா என்ன போமா காலியா இருக்கு, நான் அமேசான் ஆர்டர் பண்ணேன், அமேசான் காரங்க ஏமாத்திட்டாங்களா? பா பின்னு மட்டும் இது எப்படிமா ஏமாத்துவாங்க? அதிகம் கஷ்டமா தான் போயிட்டு போன் பண்ணேன். அப்பா சரி சும்மா நான் நினைச்சேன், சரி போன்லாம் வாங்கிக்கணும் பேங்க்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் இதே போன் நம்ம பார்த்த போன் என் ஃப்ரெண்ட்ல வாங்கினா சரி, அதனால அந்த பாக்ஸ் மட்டும் கேட்டு வாங்கிட்டு அந்த பாக்ஸ் ஃபோன் வாங்கினாங்க பே நம்ம வாங்கலாம் பாப்பா நம்ம. சரி கொடுமா பேங்க் தானம்மா. ஏ நான் நம்ம வாங்கலாம் பாப்பா, உனக்கு நான் சூப்பர் போன் நான் வாங்கி தரேன்மா. அப்ப எது ஏமாத்துற? நம்ம வாங்குவோம் இப்ப ஏமாத்துற என்ன? நம்ம வாங்க மாட்டோமா? இப்படி வாங்காத பொருளா அது? நம்ம வாங்கின அப்புறம் சந்தோஷமா எப்படி இருக்க போறோம். சிச்சி இதுக்கெல்லாம் அழுவியா தப்ப பாப்பா? அழுவாதம்மா, நம்ம நம்ம போன் வாங்கலாம், நான் சூப்பர் போன் வாங்கி தரேன்மா உனக்கு. என்ன இப்ப நம்மளால வாங்க முடியல, நம்ம என்ன பண்றதா? ஓ நோ, அந்த பாக்ஸ் எதுவுமே கொடுக்கணும் நான் உங்ககிட்ட. ஒரு பாக்ஸ் குடுக்குறாங்க, தங்க பாக்ஸ் அது கேக்குறா பைத்தியம். சரி விடுமா, வெறும் பாதமா ஏமா. பிராங்க் வேற சின்னதா முடிஞ்சிச்சு, சீக்கிரமா இந்த வீடியோ நீ போட்டேன்னு வையா, உன செருப்பால அடிப்ப உன்ன. இந்த போனே போதா ஃபுல்லா சாவல சனி நீ ஓடு. அதுதான் சொல்றேன்மா, நம்ம இப்போதைக்கு இந்த போன் போதானே நமக்கு. நம்ம நான் இப்போ உனக்கு போய் வாயினா சொன்னா ஏமாத்துறேன் இப்படிலாம் பண்ணி. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாமா? ஏமாத்துல பிராங்க் தானே வாங்குவோம் தெரியுமா? ஏமா அப்படி பண்ற பண்றதானே, நீ தானே என்ன பிராங்க் பண்ண? அதுக்கு போன் வேண்ட் பண்ணிப்பியா? நான் போன வச்சுட்டு உடைக்கலாம் பிராங்க் பண்ணிட்டா? நம்ம பார்த்து போனே வாங்கினாலே சரி, அதனால பாக்ஸ் மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். விட அந்த போன் நான் பார்க்காத, நான் வாங்கிக்கலாம், நான் வாங்கி தரேன் உனக்கு சீக்கிரமா. இப்பவே வேணும், இப்பவே வேணுமா? அந்த பயம் பொண்ணா வாங்கிட்டு வந்தோம், ரெண்டு யூஸ் பண்ணது. நீ ரெண்டு நாளா இந்த தேவை இல்லை போடு, நம்ம காசுல வாங்குறது வேணும். புரியல, நம்ம காசுல நம்ம காசுல வாங்க வேணுமா? ஏ அழுவாத, இந்த பாரு, இந்த பாரு பாப்பா, இங்க பாருமா மா. ஏ ஜாலியா ஹாப்பி ஜாலி பொம்மை கேம்லாம் இருக்கு விளையாடுவியா?
பப்ஜி விளையாடுவேன். பப்ஜி விளையாடுவியா? அவ்வளோ பெரிய சித்தா பப்ஜி தெரியாதே. இவங்க பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுவாங்க இவங்க, அதுக்காக ஃப்ரீ கேரி ஃபயர் வச்சிருப்பாங்க. சூப்பரா விளையாடுமா? நானே 21 கில் வேற லெவல் விளையாடுவேன். நானே ஜாலியா விளையாடுவேன். நீ சூப்பரா, நீ செம்மையா கை ஒர்க் அவுட் ரொம்ப ஆகுறா. வலிக்குது, கை ரொம்ப வலிக்குது எனக்கு, தூக்கி அச்சோ பிடிச்சிருந்தா பிடிச்சிட்டுமா. இப்படி பாப்பா கை வலிக்குது. வீடியோ ஃபோன் பிடிச்சிருந்தா ஏ சூப்பர் ஜாலியா இருக்கலாம். இங்க பாருங்க என்ன ஃபோன் கேமரா. அதோ அதோ இது கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அதுக்காகவே சரி வாங்கணும் இந்த ஃபோன். செம்மையா இருக்கு. இல்லை நான் வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஐஃபோன் தான் வாங்கி தரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு எந்த ஃபோன் வாங்கி தான், எனக்குன்னு வாங்கி தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பி. எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாமே எனக்கு ஃபோன் வாங்கிதான். அவ்வளவு சந்தோஷப்படுவேன். எனக்கு அதான் சத்தியமா ஆசை. குட்டி ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சூரியன் வாங்கி கொடுத்தால இவன் வாங்கி கொடுத்தது எப்பவுமே எனக்கு அது யாராலும் தர முடியாத கிஃப்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் எனக்கு. அது எப்படி சொல்றது தெரியல எனக்கு. இவன் எதுவும் 1 ரூபாய் கொடுத்த சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. சத்தியமா அது ஏன் தெரியல எனக்கு அவ்வளவு ஹாப்பி. ஆனா அது இந்த அளவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது இவங்களுக்கு ஆனா நிஜமா ஐபோன் தான் வாங்கி தரணும்னு ஆசை. ஆனா இப்ப அதை என்னால முடியல, நம்மளால வாங்க முடியல. இப்போ நாங்க கண்டிப்பா வாங்குவோம் சீக்கிரமா. கண்டிப்பா நாங்க சீக்கிரமா ஐபோன் வாங்குவோம், சீக்கிரமா இல்ல வாங்குவோம். இந்த ஃபோன் வாங்குறதும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களால தான் நாங்க வாங்கணும். சோ நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இது வாங்கணும் ஆனா இஎம்ஐல தான் நீங்க எல்லாம் நாங்க வாங்கிக்கிறேன். இல்ல சத்தியமா அது ஷோர் உண்மை. அது எல்லாமே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ எல்லாருக்கும், முதல்ல எல்லா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆமா கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த தேங்க்ஸ் எல்லாமே சொல்லி ஆகணும். இவருக்கும் சொல்லணும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப 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 சொல்லணும். ஏன்னா இதுக்கு காரணமான இது நீங்க தான். உங்களால என்னால வாங்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ தாங்க சொல்லிட்டே இருக்கணும். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ நான் அதை சொல்லிட்டே இருக்கேன் நானு. ஆமா நான் வந்து என்ன பேசுறதுக்கே தெரியல. எனக்கு டக்குற அவ்வளவு ஹாப்பி உள்ள ஐ ஜாய். நம்ம போன் வாங்கிட்டோம், நாங்க வாங்குறோம். ஆனா பாத்துட்டே இருப்பானு இந்த போன் அந்த பவுச் நல்லா இருக்குல்ல சொல்லி சொல்லி பாத்துட்டே இந்த போன் என்ன பார்க்கல. இதுக்கான பவுச் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. போன் தான் வாங்க போறோம் தெரிஞ்சிச்சு. இந்த போன் தான் வாங்க போற தெரிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் போச்சு நம்ம பாக்கலாமே சொல்லிட்டு நான் எப்பயோ பார்த்து ஹாட்லா போட்டு வச்சிருந்தேன் அமேசான்ல. நான் பாக்கவே இல்லையே. ஃப்ராட் வேலை பண்ணி வச்சிருக்கேன். தெரியாம என்ன பண்றா பாருங்களா. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்களும் வந்து நாங்கள் எப்படி போயிட்டு இருக்கோம்னா, நாங்கள் வந்து எப்பயுமே சொல்லணும்னா நிஜமாவே நாங்கள் எப்பயுமே நைட்லாம் நாங்கள் தூங்கவே மாட்டோம். என்ன சாப்பிட்டீங்க சொல்லிட்டு சில டைம் நாங்கள் சாப்பிடாமே இருப்போம். சரி சாப்பிடல சொல்லணும் சொல்லிட்டு சரி நாங்கள் சாப்பிட்டதான் போய் சொல்லுவோம். அது போய் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. கஷ்டமா சொல்லிட்டு சரி நாங்கள் சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எதுக்கு சாப்பாடு கூட நம்ம சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிடன்னு சொல்லிடுவோம். இருந்தாலும் நாங்க சாப்பாடு எல்லாம் நாங்க சாப்பாடு வந்து ரொம்ப ஈஸிலாம் இல்ல. அப்படிதான் எல்லாரும் ஈஸி நினைச்சுப்பாங்க, ஆனா ரொம்ப ஈஸிலாம் இல்ல. ஆனா நீங்க சந்தோஷமா இந்த வீடியோ பாக்குறது, இவ்வளவு பேர் பிடிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு பேர் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்க கேட்க எங்களுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமா தெரியல. இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ சாப்பாடு வந்து அதிகமா ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். அதிகமா அதிகபட்சம் பார்த்தா 2 வேளை சாப்பிடுவோம், இல்லைனா எங்கேயாச்சும் 3 வேளை சாப்பிடுவோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வேளை தான் நாங்க சாப்பிடுவோமே. ரெண்டு வேளை சில டைம் சாப்பிடுவோம், சில டைம் வந்து 3 வேளை சாப்பிடுவோம். ஆனா அதிகமா ஒரு முறை தான் சாப்பிடுவோம். அது எங்களுக்கே அப்படிதான் மாறிடுச்சு. அதுவும் மூணு வேளை சாப்பிட்டாலும் அந்த டைம் எங்களுக்கு கரெக்டான டைம் மாதிரி சாப்பிட மாட்டோம். காலையில மதியம் நைட் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். காலையில சாப்பாடு ஈவினிங் சாப்பிடுவோம். 3 மணிக்கு அவனே சாப்பிடுவோம். மதியான சாப்பாடு நைட்டு 1-2 ஆகும். காலையில சாப்பாடு காலைல விடிஞ்சது ஒரு 6-5 மணிக்கு தான் நான் உண்மையா நாங்க சாப்பிடுவோம். நைட்டு சாப்பாடு காலையில சொன்னா நீ காலையில சாப்பாடு சொல்லு, நைட்டு சாப்பாடு காலையில தான் சாப்பிடுவோம். கரெக்ட் மாத்தி சொல்லிட்டேன். அப்படி ஆனா 3 வேளை நான் சாப்பிட மாட்டோம். அதிகமா நான் கிளம்ப பண்ணுவோம் காலையில. நாங்க அது நைட்டு நான் தூங்க மாட்டேன். நைட்டு தான் நான் எடிட் பண்ணுவோம், பகல்லாம் எடிட் பண்ணுவோம்.
முடியாதுன்னா பாப்பாவே நாங்களே பார்த்துட்டு நாங்க ரெண்டு பேரும் பாப்பா பார்த்துட்டு பாப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுல ஏதாச்சும் வேலை இருந்தா ராஜி மட்டும் செய்வாங்க, ராஜி மட்டும் செய்யறதுக்கும் கஷ்டமா இருப்பாங்க. அதனால நானும் பார்த்து எனக்கு என்னால சும்மா சாப்பாடு இருக்க முடியாது. வெடிக்கிறதுலாம் அவ்வளவு தெரியாதா? சோ கையில ஊத்தி பண்ணாலும் தெரியாம அதனால சூரிய தான் வந்தாங்க. அவன் எடிட்டோ பண்ணிட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம். நான் கையில கடைக்கு இல்ல இல்ல வச்சு எனக்கு முட்டியில கரெக்டா இருக்கும். நான் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கி வந்து கொடுத்துட்டு அப்புறமா இவங்க செய்வாங்க. இவங்க செய்யும் போது இவங்க ஏதாச்சும் கஷ்டப்படுற மாதிரி செஞ்சாங்கன்னா என்னால பாத்துட்டு சும்மா நம்ம பேச நானும் போயிட்டு கூட ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கலையில அரைஞ்சி கட் பண்ணி கொடுத்துட்டு பாப்பா பாத்துக்கிறது இந்த வயசு சத்தியமா ரொம்ப கஷ்டம் எனக்கு. நான் ஆனா பாத்துட்டு வீடியோவும் போட்டுருக்கோம். வீடியோ வராத காரணமே எடிட் பண்ணவே வர நான் எடிட் நைட் பண்ணும் போது நான் தூங்கிட்டா சரி பகல்ல தூங்காம நான் எடிட் பண்ணலாம். ஆனா பகல் எடிட் பண்ண டைம் இருக்க மாட்டேன். ஏன்னா ஏதாச்சும் முதல்ல பகல் எங்களுக்கு பகல் டைமே எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு ஃபுல்லா நைட் தான். நான் பகல்ல நான் முடிச்சிட்டு படுத்துக்கிட்டு மாரியில இருக்க மாதிரி சத்தியமா. ஏன்னா அவங்க நம்ம இங்க காலையில அவங்களுக்கு நைட்டு சேம் எங்களுக்கு அது மாதிரி தான். அவன் நைட்டா எங்களுக்கும் இங்க நைட்டு தான். அந்த மாதிரி தான் நாங்க நடந்து போவோம். நாங்க நைட்லாம் நான் எடிட் பண்ணுவேன், பகல்லாம் எடிட் பண்ண முடியல. ஏன்னா அதான் நைட் தான் எடிட் பண்ணுவேன்னா பகல்லாம் நைட் எடிட் பண்ண ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் பயங்கரமா எரியும் தெரியுமா. நான் எடிட் பண்ணிட்டு இருந்தா ராஜி கூட மூச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நான் தூங்கிட்டா நான் ராஜி தூங்கிட்டானா நான் தூங்கிடுவேன். எனக்கும் என்ன தெளிவா இருப்பேன். அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் சாஞ்சா தூக்கம் வந்துட்டு இருக்கு, உக்காந்துட்டு தூங்கிடுறேன். அதனால இவங்களும் எவ்வளவு நைட்டு மூச்சுட்டு தான் இருப்பாங்க. இவங்க கண்ணு வேற அடிக்கடி இவங்க தூங்கலாம் இவங்க கண்ணு குண்டாயிடும். ஒரு வாரமாவே ரெண்டு மணி நேரம் அப்படிதான் கம்மி ஆகிட்டே இருக்கு. ரொம்ப கம்மி ஆகிட்டே வருது வர வர கஷ்டமா இருக்கு. ஆனா வீடியோ போடணுன்றதே எனக்கு ஒரு ஜாலி இருக்கு. ஆமா வீடியோ ஆனா வீடியோ அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஜாலியா இருக்கு. பாத்துட்டு கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதுக்காக கமெண்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே யார் பண்ணுவாங்கன்னா ஜெபா ஜெபா தான் சிஸ்டர் பண்ணுவாங்க. எப்பவுமே பாப்பா விட சரி எப்படி சரி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஹாய் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லுவாங்க. நம்ம வீடியோவாக பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் வந்தாலும் டக்குன்னு தொட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ நம்ம கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போட்டு ஆகும்ல. அந்த எனக்கு கஷ்டத்தான் காமிக்காம நாங்க போடுறோம் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சோ அதனால நாங்க சொல்லுவோம். ஏன்னா சந்தோஷமா இருக்குல்ல போன்லாம் போன் நேரம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதனால சரி இந்த எங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இவங்களுக்கு கஷ்டமே இருக்கா ஜாலியா வீடியோ போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லா வீடியோ போற எல்லாருக்குமே கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். பட் ஏன்னா வீடியோ எடுக்கணும் எல்லாருக்கும் எடிட் பண்ணுவோம். காலையில விழிஞ்சி அதுக்கும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் எடிட்டே பண்ணனாலே நைட்டு தூக்கம் வர்றது இல்லை. எந்த ஒர்க்குமே இல்லைனாலும் நாங்க எப்படியும் முடிச்சுட்டு தான் இருப்போம். காலையில எடிட் பண்ணிட்டு எப்படியும் ஒரு 8-9 மணிக்கு தூங்குவோம். இல்ல 7 மணிக்கு போனதா தூக்கமே வருது எங்களுக்கு. தெரியல 8 மணிக்கு தூங்கி நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம எழுதுக்கிறது ஒரு 2 இல்ல 3 1 அந்த மாதிரி டைமுக்குள்ள எழுந்துப்போம். அந்த மாதிரி வந்துட்டு அவள்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கடிக்க ஏதாச்சும் நான் போயிட்டு வரேன். பண்ணவே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் பேசாம நான் அமைதியா அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு போன பார்த்த உடனே நான் அப்படியே பறக்குறேன், பரபர பரபரன்னு பறக்குறேன் நானு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த பாட்டு கரெக்டா இருக்கு, சத்தியமா கை வலிக்குதுமா உனக்கு? இல்ல கால்ல நான் வச்சுட்டு முடிச்சு கை வர வலிக்குது பாப்பா. மாவாத பிச்சை எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன், அவன் பாட்டு ரீல் வீடியோ எடுக்கிறா வந்து கொஞ்சம் அழகா சாப்பிட்டுப்பல. நான் பாட்டு அசிங்கமா சாப்பிட்டு இருந்தேன், அசிங்கமா சாப்பிட்டு காலி பண்ணி கவர் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன். ரெண்டு பிச்சை காலி, இதோ இதோ ரெண்டுமே காலி. எடுத்து சாப்பிடுறது அது அவங்க கிச்சன்ல இருக்கு, போய் எழுதி எடுத்துட்டு வரணுமா? இவன் கடைக்கு போயிருக்காதோ? கடைக்கு போறானா? ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. நீ நான் சும்மா சொல்லிட்டு போனேன். அப்ப நான் பூனா செய்யறது சாப்பாடு செய்யுமா? மாவெல்லாம் வாங்கிட்டு வரலமா? நான் தோசை மாவு வாங்கினோம் சொல்லிட்டு வெளில போனா என்ன ஃப்ராட் வெளில போட்டு வந்திருக்க பாருங்க இவன். சரி நீ பாப்பா தேவருங்க பாப்பா இங்க அப்படியே பண்ணிட்டு நாங்க இவ்வளவு கத்து கத்துறவ பட்டு நான் அவங்க காதை கேட்க ரொம்ப ரொம்ப சரி டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க எல்லாருக்கும் எனக்கு எங்க கொடுத்த சப்போர்ட்ட பாப்பாக்கும் அப்படி தந்துருங்க. பச்சை கலக்கா ஊறி பிஸ்கெட் ஏதோ சொல்லுவாய் வாய்க்கு வந்தது பாப்பா நல்லா தூங்குறாங்க. சரி ஓகே தூங்குறாங்க. சரி ஓகே டாட்டா பாய் பாய்.